அண்மை செய்தி. சென்னையில் காதலிக்காக ஓட்டுநர் ரவியை கடத்தி எரித்துக் கொன்ற தலைமை காவலர் செந்தில்குமார் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். கூடுதல் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், தகவலை பதிவு பண்ணலாம். சென்னை கே கே நகர் விஜயராகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி 26 வயதான இளைஞர். இவர் ஹார்ட்வேர் நிறுவனத்திலும் பகுதி நேரமாக கார் ஓட்டுநராகவும் இருந்து வந்தார். கடந்த 31 தேதி திடீரென காணாமல் போனதால் இவருடைய மனைவி ஐஸ்வர்யா கே கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதே நாளில் ரவியின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த செம்பியம் காவல் நிலையத்துடைய குற்றப்பிரிவு தலைமை காவலர் செந்தில்குமாரும் அவருடன் வசித்து வந்த ஒரு பெண் கவிதா என்ற ஒரு பெண்ணும் தலைமறைவானது வீட்டை காலி செய்துவிட்டு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டவர்கள் தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது. அது சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. அது தொடர்பான விசாரணையில இரு குடும்பத்தினருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து கவிதா என்ற அந்த பெண்ணை பிடித்து விசாரித்ததுல ரவியை கொலை செய்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே எரித்து கொன்றது வந்து தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் கவிதாவை கே கே நகர் போலீசார் கைது செய்தார்கள். பிறகு இந்த வழக்கு செங்கல்பட்டு மாவட்டம் பனாலம் காவல் நிலையத்திற்கு வந்து மாற்றப்பட்டது. அந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தான் அந்த உடல் எரிந்து கிடந்தது. எனவே அந்த காவல் நிலையத்தில் பனாலம் காவல் நிலைய போலீசார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து இந்த தலைமை காவலர் செந்தில்குமாரை தேடி வந்த நிலையில தற்பொழுது அவர் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்துல அவர் சரணடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு பிறகு பனாலம் போலீசார் அங்கு சென்று அவரை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த கொலையில ஐசக் என்ற ஒரு ரவுடியும் மேலும் அவனது கூட்டாளிகள் ஒரு 4 பேரும் தொடர்பு இருப்பதை விசாரிக்கப்பட்டிருக்கிறது. அவரை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக இவர் காவலில் எடுப்பதற்கு தலைமை காவலர் செந்தில்குமாரை காவலில் எடுப்பதற்கு போலீசார் திட்டமிட்டுள்ளனர். தகவலுக்கு நன்றி சரவணன்.